முக்கியமாக இந்த கடைசி நாள் கூட்டத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். 2007 தமிழகமே வரமாட்டேன் என்று சொல்லி முழு வருடத்திலும் தமிழகம் வராமல் வட இந்திய பகுதிகளிலே சுற்றி திரிந்து ஊழியர்களை உற்சாகப்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் மீண்டும் வந்தபோது சென்னை மக்களின் தாகம், சென்னை மக்களுடைய வீரியம் என்னையும் தட்டி எழுப்பும் வண்ணமாக நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. இந்த சென்னை பட்டணத்தில் சேர்ந்த அநேக தேவனுடைய பிள்ளைகள், என்னோடு கூட பணிபுரிகிற அநேக மிஷனரிகளை தாங்கி வருகிறீர்கள். வேறு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காதபடினாலே இந்த நேரத்திலே நான் அவர்களுக்கு நன்றியை ஏறெடுக்கிறேன். எங்களோடு கூட பணி செய்கிற அத்தனை மிஷனரிகளையும் இந்தியர்களே தாங்கி வருகிறார்கள் என்பது எத்தனை மேலான ஒரு காரியம். ஹல்லேலூயா. சிலர் தவறாக எங்களை குறித்து சொன்னாலும் தேவன் அறிவார். இந்திய ஜனங்களின் எழுப்புதல் இந்திய தேசத்தை சந்திக்க போதுமானது என்பதை என்னோடு கூட இருக்கிற அனைத்து ஊழியர்களும் அவர்களால் தாங்கப்படுகிறதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அடுத்த முறை நான் உங்களை எப்படி சந்திப்பேன் என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை நான் கொல்லப்பட்டு விடலாம், அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. ஒருவேளை இயேசு வந்து விடலாம், அது எல்லாருக்கும் ஆனந்தமான காட்சி. ஒருவேளை நான் வரக்கூடாது என்று ஜெபிக்கிறவர்கள் இங்கே உண்டு. நான் தூத்துக்குடிக்கு போயிருந்தேன் போன வாரத்தில். அங்க ரெண்டு இடங்களிலே அகஸ்டின் ஜபக்குமார் தூத்துக்குடிக்கு வரக்கூடாது என்று உபவாச ஜபம் நடத்தினது எனக்கு தெரிந்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அதுதான் சரியான அடையாளம் எழுப்புதலுக்கு என்று. ஹல்லேலூயா. ஆகையினாலே அப்படிப்பட்டவருடைய தடை என்னை ஒருவேளை தடுத்து நிறுத்தலாம், ஆனால் நான் என்னுடைய வேலையை செய்துவிட்டேன், நீங்கள் இருக்கிறீர்கள், பார்த்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், அது உங்களிலே நிறைவேறுவதாக. இன்றைய வசனத்துக்காக தேவனை நோக்கி ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட இன்றைக்கும் இடவிட வேண்டும் என்று சொல்வோம். தேவனே உமதண்டில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூ
சேர்வதேயன் ஆவல் பூமியில் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமென் உட்காரலாம் கடந்த மூன்று நாட்களாக வராதவர்களும் இன்றைக்கு இருப்பீர்கள் என்கிற காரியத்தை உணர்ந்தவனாக கடந்த மூன்று நாட்களிலே நான் பேசின செய்திகள் சீக்கிரத்திலே உங்கள் கைகளிலே கிடைக்கும்படியாக நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் என்பதை சொன்னாலும் அந்த செய்தியின் தொகுப்பை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த நான்காவது நாள் செய்தியிலே என்னோடு கூட நீங்கள் இணைந்து விட வேண்டும் என்பதற்காக கடந்த நாட்களிலே பேசின சில காரியங்களை இரண்டு நிமிடத்தில் சொல்ல வாஞ்சிக்கிறேன். இன்றைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து போக முன்னதாக நாம் இந்த நல்ல நாட்களிலே இருந்தாலும் தேவனுடைய சபையையும் தேவனுடைய மக்களையும் தேவனுடைய ஊழியங்களையும் தேவனுடைய பரிசுத்தவான்களையும் பாதித்துக் கொண்டிருக்கிற சில காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டி அவைகள் அகற்றப்பட்டால் இந்த தேசத்தை தேவனுக்கென்று சுதந்திரிப்பது மிகவும் எளிதானது என்று நான் சொல்ல ஆரம்பித்தேன். அதற்கு அஸ்திவாரமாக யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தையும் யூதாவின் புஸ்தகத்தையும் இணைத்து நான் உங்களோடு கூட முதல் நாளிலே அவைகளை குறித்து கொஞ்சம் விளக்கமாக பேசினேன். ஆண்டவருடைய திராட்சை செடியும் ஆண்டவருடைய அஸ்திமரமும் இன்றைக்கு பட்டை உரிக்கப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கு பச்சை கிளிகளும் பச்சை புழுக்களும் வெட்டுக்கிளிகளுமாய பல காரியங்கள் அதை கெடுத்து பாதுகாப்பற்ற நிலைமைக்கு மக்களை தள்ளிவிடுவதற்கு அங்கே கிரியை செய்கிற ஒரு பொல்லாத நாட்கள் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறதற்கு வாஞ்சித்தேன். என்னால் முடிந்த அளவுக்கு நான் அதை செய்திருக்கிறேன். பொருளாதாரத்தின் மேலே பற்று காம விகாரத்திற்கு விட்டு கொடுத்த வேஷித்தனத்தின் அடையாளங்கள் உலகத்தின் சிநேகம் மாயமான ஒரு ஆவிக்குரிய தோற்றத்தை இன்றைக்கு சபை உண்டாக்கி கொண்டு வருகிறதையும் அதற்கு தூபம் போடும்படியாக பல ஊழியங்கள் எழும்பியிருக்கிறதையும் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டினேன். அதனை புரிந்து கொண்டு காவல்காரர்களாக வைக்கப்பட்ட ஊழியக்காரர்களுடைய நிலைமையையும் நான் உங்களுக்கு சொன்னேன். காவல்காரன் தூங்கிவிட்டான், உள்ளே வருகிறது தேவனும் தேவனுடைய ஆடுகளும் தானா என்பதை காக்கிறதற்கு மறந்து விட்டார்கள் என்பதை தீர்க்கதரிசிகளின் புஸ்தகங்களிலிருந்து வசனங்களிலிருந்து காவல் காக்க வேண்டியவர்கள் என் நிலைமையை நான் உங்களுக்கு சொல்லும் போது வேதத்தின் அடிப்படையிலிருந்து அவருடைய நிலைமையை உணர்த்தினது மாத்திரமல்ல அவர்களே வேட்டைக்காரர்களாக மாறிவிட்டார்கள் என்பதையும் நான் வசனத்திலிருந்து சொன்னேன். வேட்டைக்காரர்களாக மாறினவர்கள் எப்படி வேட்டையாடுகிறார்கள் என்பதை நான் உணர்த்தி வைத்த போது என்னுடைய இதயத்திலே இருந்த ஒரு பெரிய பாரத்தை ஒரு அழுகையின் குரலைத்தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேனே ஒழிய யாரையோ திட்டிவிட்டு கூட்டத்தை சேர்த்து விட வேண்டும் என்கிற நோக்கத்தில் அல்ல. கவனியுங்கள், நான் இங்கே வந்து நிற்கும் முன்னதாக பல நாட்கள் பல மணி நேரங்கள் தேவ சமூகத்திலே ஒரு சிறு பிள்ளை பால் கொடுக்கிற பிள்ளை தாயை இழந்து விட்டால் எப்படி அலருமோ நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை, அப்படியே அலறி என் தேவ தவகி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மக்கள் தேவனுக்கென்று எழுந்து நிற்க வேண்டி ஒளிவிட வேண்டியவர்கள் இன்றைக்கு மங்கி போய்விட்டார்களே என்கிற ஆதங்கத்திலே அலறின நாட்கள் உண்டு. தேவன் அதற்கு சாட்சி. கவனிகள் அருமையானவர்களே, மங்கும் திரிகளெல்லாம் அணையுதே என்று அன்றைக்கு சகோதரி சாரா நவரோஜி பாடினார்கள். மங்கி கொண்டிருக்கிற திரிகளும் அணைய ஆரம்பித்திருக்கிற ஒரு பொல்லாத காற்று ஜனங்களையும் சபைகளையும் ஊழியங்களையும் மாயமாய் தந்திரமாய் கெடுத்துக்கொண்டு பட்டையை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறதை நான் உங்களுக்கு காண்பித்து விசுவாசத்திற்காக பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நாம் அனைவரும் எழுந்து போராட வேண்டும் என்பதைத்தான் நான் கொஞ்சம் அழுத்தமாக பேசி அந்த சத்ருவனுடைய கிரியையை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்,
உலகத்திலே அவன் எப்படி நடமாடுகிறான், உள்ளே எப்படி ஊடுருவி விட்டான், ஊடுருவி வந்து விட்டான் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க நான் முனைந்த போது அநேகர் அதை அடையாளம் கொண்டு கொண்டீர்கள் என்பதை நான் அறிவேன். அதற்கு அடையாளமாக சத்ருவை போராட வேண்டும் என்றால் அதை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும், அவனுடைய மார்க்கத்தை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் யூதாவின் புஸ்தகத்திலிருந்து காயினினுடைய வழியையும் பீலையாமினுடைய வழியையும் நான் நேற்றைய தினத்திலும் முந்தின நாட்களும் கொஞ்சம் விளங்க பண்ணி வேத வசனத்தை ஆதாரமாக வைத்து பேசினேன். இப்படிப்பட்ட கூட்டங்களில் மீன் பிடிக்க விரும்புகிற ஒரு கூட்டம் எப்பொழுதுமே உண்டு, அதையும் சொல்லிவிட வேண்டும். அவர்கள் ஆண்டவரை அறியாத பகுதிகளுக்கு போக மாட்டார்கள். இப்படிப்பட்ட எழுப்புதலாக தேவனுக்கு வைராக்கியம் ஊட்டும் இடங்களில் வந்து நோட்டீஸ் கொடுப்பார்கள், இயேசுவின் நாமத்தில் நீ ஞானஸ்தானம் எடுத்தால் தான் நீ பரலோகத்துக்கு போவாய், இல்லை என்றால் மகா உபத்திரவத்துக்கு போவாய் என்று பயமுறுத்துகிற நோட்டீஸை இதே வாசலில் வைத்து சில நண்பர்கள் கொடுத்தார்கள். அவர்கள் கீழே போன் நம்பர் போட்டிருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு சொல்லுவேன், தைரியம் இருந்தால் நீங்கள் உங்களுடைய பிரனஹாமனுடைய எல்லா சரக்குகளோடு என்னை வந்து தனியாக சந்தியுங்கள். வேதத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட நான் பேசும்போது உங்கள் மனம் திறந்து விடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களை நேசிக்கிறதுனால் நான் இப்படி ஓப்பனாக சவால் விட்டு சொல்லுகிறேன். அநேகரை வஞ்சிக்கிறதற்கு சத்துரு பல விதங்களிலே பல காரியங்களை செய்கிறான். நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். என் ஆண்டவராகிய இயேசு சொல்லும் போது சொன்னார், என்ன சொன்னார், என் சபையை சொல்லுங்க, என் சபையை நான் கட்டுவேன். That is my goal. I want to build my church. என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. என் ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். ஆகினால்தான் ஆண்டவர் அதற்கு பிரதானமான இடம் கொடுக்கும்படியாக நமக்கு சொல்லிக் கொடுத்த ஜபம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நன்றாய் கவனியுங்கள், ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டிய ஊழியங்கள், தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டிய ஊழியங்கள், தேவ சபையை கட்டுகிற ஊழியங்கள் இன்றைக்கு வேறு எதையோ செய்து கொண்டிருக்கின்றன. பெரிய பெரிய கூட்டங்களை ஒழுங்கு செய்கிறவர்களை கொஞ்சம் கேட்டு பாருங்கள், இந்த கூட்டத்தின் மூலம் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள், அவர்களை தனியாய் கூட்டு பேசினால் சொல்லுவார்கள், அந்த கூட்டத்தில் வருகிற அந்த ரட்சிக்கப்பட்டவருடைய அட்ரஸ் யாருக்கு போகிறது என்று கேட்டாலே உங்களுக்கு தெரிந்து வரும் இவர்கள் யாரை கட்டுகிறார்கள் என்று. இங்கே இருக்கிற ஊழியர்களை நிறுத்தி இவர்கள் சபைக்கு போங்கள், இவர்களும் ஜெபிப்பார்கள், இவர்களும் தேவாவி பெற்றவர்கள், இவர்களும் தேசத்துக்கென்று ஆண்டவர் எழுப்பி தந்திருக்கிற பாத்திரங்கள் அடையாளம் காட்டி கொடுக்க அவர்களால் முடியாது. அவர் ஒன்றே செய்வார்கள், எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் என்றே சொல்லுவார்கள். இந்த கூட்டங்களில் நாங்கள் அப்படி சொல்வதில்லை. எழுந்து பிரகாசித்து உங்கள் சபையில் ஆத்மாக்களை சேர்த்து விடுங்கள் என்பதற்காகத்தான் இப்படி கூட்டங்களை, யுத்த சத்த கூட்டங்கள் நடத்துகின்றன. நந்தா கவனியுங்கள், ஆகையினாலே சத்துரு தேவ திட்டத்துக்கு விரோதமாக பல காரியங்களை செய்து தன் பக்கமாக இழுக்கிறவர்களை உருவாக்கி விட்டிருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவே பரிசுத்த குலச்சாக்குமுடியான தீர்க்க தரிசனங்கள், ஜனத்தை பரிசுத்த குலச்சலாக்குற பொய் தீர்க்க தரிசிகள், ஜனத்தை பரிசுத்த குலச்சலாக உலகத்தின் காரியத்தை உள்ளே கொண்டு வருகிற ஊழியங்கள், ஊழியர்கள், சபைகள் ஜனத்தை எப்படியாயினும் தேவ பக்கத்திலிருந்து தனது பக்கமாக திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கிறவர்கள், அது தேசத்தை சுதந்திரிக்க விடாதபடிக்கு தேவன் தந்திருக்கிற இந்த பரந்த பாரதத்தை ஆண்டவருக்காக ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை எழுப்ப விடாதபடிக்கு நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறது உங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுக்க கடந்த மூன்று நாட்களும் நான் பேசினேன். மறுபடியும் என்னை மேன்மைப்படுத்தி நான் ஒருவன் தான் ஊழியம் செய்கிறவன், மற்றவர்கள் ஊழியம் செய்யவில்லை என்று சொல்வதற்கு நான் வரவும் இல்லை. அநேக தேவ மக்களை பாகாலுக்கு முத்தமிடாத 7000 என்றைக்கும் ஆண்டவருக்கு உண்டு என்பதை அறிந்தவனாகத்தான் இந்த மேடையின் மேல நிற்கிறேன். தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. நேற்றைய தினத்திலே நான் சொன்னேன், கோராகின் வழியையும் கொஞ்சம் காட்டித்து கொடுத்து விட்டு ஏனோக்கை குறித்து உங்களுக்கு பேசி நான் இந்த கூட்டத்தை முடிக்க விரும்புகிறேன் என்று சொன்னேன். யூதாவின் புஸ்தகத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள், 11வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். இவர்களுக்கு ஐயோ,
இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து பிலையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி பிலையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்கு உள்ளாகி கெட்டுப்போனார்கள் இவர்கள் நன்றாய் கவனியுங்கள் இவர்களை அடையாளம் கண்டு கொடுக்கிறதற்கும் தேவ ஆவியானவர் யூதாவை மோட்டிவேட் பண்ணிவிட்டிருக்கிறார் உணர்த்திவிட்டிருக்கிறார் உந்தி தள்ளியிருக்கிறார் அதை குறித்து அவர் பெரிய பட்டியல் போட்டிருக்கிறார் ஆனால் மூன்று காரியங்களை மாத்திரம் எளிதாக அடையாளம் கண்டுகொள்வதற்கு நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விட்டு கோராகின் வழியை குறித்து கொஞ்சம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக பேச விரும்புகிறேன் வாசிக்கலாம் இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள் போதும் 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 யார் மேய்ப்பேன் என்னுடைய வீட்டில் ரெண்டு குட்டி பிள்ளைகள் எனக்கு உண்டு ஒன்றுக்கு மூன்று வயது பத்து மாதம் மூன்று வயது ஆறு மாதம் அடுத்ததற்கு ரெண்டு வயது கொஞ்சம் மாதங்கள் ஆகிறது நான் விளையாட்டாக சொல்லுவதை இங்கேயும் சொல்கிறேன் எனக்கு 30 வயது நிரம்பிய மகனும் உண்டு 30 மாத குழந்தையும் உண்டு அவளை போன தடவை நான் இங்கே கொண்டு வந்தது இங்க சிலருக்கு ஞாபகம் இருக்கும் அவளுக்கு ஒரு கை இல்லை இப்பொழுது வளர்ந்து விட்டாள் ஒரு நாள் அவளை பார்த்து காலிலே செருப்பு போடாமல் போகிறாயே அம்மா என்று கேட்டேன் அவள் சொன்னா டாடி நாய் தின்னுட்டு உண்மைதான் கையையும் காலையும் நாய் தின்னது உண்மைதான அதை சொன்ன போது எனக்கு கொஞ்சம் கண் கலங்கிட்டு ஆனால் அந்த பிள்ளைகளை கேட்டு பாருங்கள் அவர்கள் சொல்வார்கள் கர்த்தர் என்னை பெறாயிருக்கிறார் என்று ஆனா இப்ப எழும்பி இருக்கிறவங்க எல்லாம் எப்படி சொல்றாங்க நாங்களே மேய்ப்பர்கள் எங்களுக்கு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறவர்கள் அதை நீங்கள் புரிந்து கொண்ட இந்த காரியத்தை நான் சொல்ற காரியத்தை வச்சு லிட்மஸ் டெஸ்ட் என்று சொல்வார்களே சயின்ஸ் லேபரேட்டரியில ஆசிடா அல்லது காஸ்டிக் சோடாவா என்று பார்க்கிறதற்கு அதை போல பார்ப்பதற்கு சில காரியங்கள் தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்வார்கள் அவர்களுக்கு ஒரு ஆடிட்டும் கிடையாது அவருடைய கணக்கு விளக்க வெளியே கேட்டால் சொல்ல மாட்டார்கள் அரசாங்கத்தின் கட்டளையின்படி ஒரு மனிதன் ஒரு எலெக்ஷனுக்கு நின்னாலே என்ன செய்யணும் போய் நாமினேஷன் போடும் போது கூடவே எனக்கு இவ்வளவு ப்ராப்பர்ட்டி என் பெஞ்சாதிக்கு இவ்வளவு ப்ராப்பர்ட்டி எனக்கு இத்தனை கார் இருக்குது இவ்வளவு சொத்து இருக்குது பேங்க்ல இவ்வளவு இருக்குது கையில இன்றைக்கு இவ்வளவு கேஷ் இருக்குன்னு சொல்லி எழுதணும் அதனாலதான் உங்களுடைய முதலமைச்சர் கலைஞர் 236 கோடி எனக்கு இருக்குன்னு தைரியமா சொல்ல முடிந்தது அதை சார்ந்த உங்க அம்மாவும் எனக்கு 232 கோடி இருக்கு மீதி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது அவர்கள் அட்லீஸ்ட் இதையாவது டிக்ளேர் பண்ணணும் ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஊழியர்களுக்கு இந்த சவாலை வைத்தால் எத்தனை ஊழியர்கள் உண்மையாக கணக்கை ஒப்புவிப்பார்களோ எனக்கு தெரியாது ஏனென்றால் அவர்களை மேய்க்கிறது யாரு அவங்களே ஏன்னா ஐயா தலைவர் அம்மா பொருளாளர் இப்படியே ஊழியங்களை எழுப்பி விட்டோம் ஏன்னா மூணாவது ஆளுக்கு கணக்கே தெரியக்கூடாது என்கிற ஊழியங்கள் வீறு கொண்டு எழுகிறது நல்லா கவனிங்கம்மா இதை யாரும் கேட்கறது இல்ல ஒரு டிவியில பேனல் உட்கார்ந்தா இடதுசாரி கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் உட்கார்றான் காங்கிரஸ் உட்கார்றான் டிஎம்கே ஆட்கள் உட்காருகிறார்கள் ஏடிஎம்கே ஆட்கள் உட்கார்கள் பிஜேபி அவன் கேள்வி கேட்கிறான் எல்லாரையும் மடக்கும்படி கேள்வி கேட்டாலும் எல்லாரும் தைரியமா உலகம் பார்க்கிற அளவுக்கு தான் கொள்கை என்னன்னு சொல்ல முடியும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊழியர்களையும் ஊழியங்களையும் எல்லாரும் இப்படி ஒரு பேனலுக்கு வாங்க நம்ம உட்கார்ந்து ஒருவரோடு ஒருவர் நீங்க செய்யறதெல்லாம் சரிதானா எந்த வசனத்தின் அடிப்படையில இப்படி செய்கிறீர்கள் சொல்றத உலகத்துக்கு அவங்க சொல்லிடட்டும் நம்ம தேசம் கண்டிப்பாக தேவனை அறிந்து விடும் யாரும் வரமாட்டாங்க தங்களே தாங்களே மேய்த்துக் கொள்வாங்க அவங்களுக்கு ஒருத்தரும் கணக்கும் கேட்க முடியாது கணக்கு கேட்டான் ஊழியக்காரனையா கணக்கு கேட்க அவன் விழுந்தாலும் எந்திரிச்சாலும் அவனுக்கு தான் பொறுப்பு ஐயோ அன்னைக்கு கணக்கு கேட்க முடியல இன்னைக்கு கணக்கு ஆவி இல்லாத சபைகள் என்று சிஎஸ்ஐ சபையை சொல்வாங்க ஆனா அவன் 7 ரூபாய் 10 பைசா காணிக்கனாலும் எழுதி வைக்கிறான் ஆனா ஆவி பெற்றவனுக்கு மட்டும் அதை மூடலாக மாற்றி விட்டார்கள் எப்படின்னு தெரியல ஹலோ ஹலோ என்ன நிச்சயமா கல்லறிவாங்கன்னு எனக்கு தெரியும்
ஆனா கல்லுக்கு எல்லாம் பயப்படுற ஆள்லன்னா இதெல்லாம் இன்னைக்கு ஜனங்களுக்கு விளங்கவில்லையே. ஏன் ஏன் ஐயா ஏன் மதம் என்று சொன்னால் நமக்கு மதம் பிடித்து விடுகிறதோ? லிசன், அந்த நாட்களிலே சரித்திரத்தை படித்த போது கோரி முகமதும் கஜினி முகமதும் இந்தியாவுக்கு வந்து கொள்ளையடித்தார்கள் என்று நான் படித்தேன். நான் எதற்கு படித்தேன் என்று கேட்டால் எதுக்கு இங்க வந்தான் என்று கேட்டேன். அவன் எல்லாம் வந்தது கோயில கொள்ளடிக்கிறான். ஏன்னா இருந்த சொத்து பூரா உள்ளதா இருந்தது. இதை கொள்ளையடிக்கிறது தான் கோரி முகமதும் கஜினி முகமதும் வந்தாங்க. ஆனா இப்ப கொள்ளடிக்கணும்னா வேற எங்கேயோ போயிட்டான் கொள்ளக்காரன். உங்க ஊர்ல நடந்தது தெரியும் உங்களுக்கு. ஏன் ஏன் இந்த பரிதாபம்? என் கையில என்ன இருக்குன்னு சொல்றதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. எவ்வளவு ஐயா நான் சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்றதுக்கோ என் ஊழியத்து நிமித்தம் நான் என்ன செய்திருக்கேன்னு சொல்றதுக்கோ தைரியம் இல்லாதவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களை தாங்களே பக்கத்தில் இருக்கும் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு மேய்ப்பெண் வேணும். மேய்ப்பெண்ணா என்ன அர்த்தம்? அவன் கையில ஒரு தடியும் இருக்கணும், ஒரு கோலும் இருக்கணும். அல்லேலூயா. அவனை தான் நல்ல மேய்ப்பெண் சொல்லியிருக்கேன். தப்பு பண்ணா தடியை வச்சு தட்டுறதுக்கும், வழி தப்பி போனா கோலை வச்சு கொஞ்சம் ஒதுக்கி விடுறதுக்கும் கோலும் தடியும் உள்ள ஒரு மேய்ப்பெண் உங்களுக்கு வேணும். பக்கத்தில் இருக்கணும் சொல்லுங்க. நீங்க எல்லாரும் சொல்றது கேட்க, எங்க வீட்டுக்காரி தட்டுற தட்டு போதாதா? அவ கோல் இல்ல, கரண்டியே வச்சு தட்டுறான்னு சொல்றீங்களா? பரவாயில்ல பரவாயில்ல. உனக்கு ஒரு மேய்ப்பன் வேணும். நீ இந்த வழியில் தான் போக வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு அது அகஸ்டின் ஜபக்குமாரா இருந்தாலும் சரி, அது ஆண்டவரே அனுப்பின தேவதூதனாய் இருந்தாலும் சரி, எல்லாரும் கணக்கு கொடுக்கிறதற்கு திறந்த புஸ்தகமாக இருக்க வேண்டும். யோக்கியமானதை செய்ய வேண்டும். அதை நம்புகிறவர்கள் மாத்திரம் அல்லையே சொன்னா போதும். It should happen in every ministry. It should happen in every church. It should happen in everything. நான் இன்னைக்கு தைரியமா பேசணும், நீங்க என் கூட வரலாம், எங்க ஆபீஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம், எங்களுடைய ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங் நீங்க வரலாம், தாராளமா வரலாம். நான் உங்க முன்னால யாரு என்ன கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்க, என்ன செலவழிக்கிறேன்ட்டு நான் உங்க முன்னால போட முடியும். அநேக மிஷினரி சங்கங்கள் அதை தெளிவாக செய்ய முடியும். ஆனா மற்றவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் தான், சங்கடம் தான். நல்லா கவனிங்க. நேற்று ஒருத்தர் போன் பண்ணி, நீங்க அறிக்கப்படாத காணிக்கை குறித்து பேசும்போது அங்கீகரிக்கிற காணிக்கை என்னதுன்னு சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொன்னாரு. யாரு உனக்கு கணக்கு கொடுக்கறதுக்கு ரெடியோ அவன் தான் அங்கீகரிக்கிற காணிக்கை வச்சிருக்கான். கரங்களை தட்டி ஆண்டவர் பயன்படுத்தலாம். நேத்து கேட்டதுனால சொல்றேன், போன்ல கேக்குறாங்க நிறைய கேள்வி. இந்த கூட்டம் முடிஞ்சோன்னு நிறைய பேருக்கு கேள்வி வரும், நான் உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். நீங்க எனக்கு இமெயில கான்டாக்ட் பண்ணுங்க. போன்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா எங்க ஊர்ல போன் பிடிக்காது. அப்படியே பிடிச்சதுனால நான் கூட்டத்தில் எதையாவது பேசிக்கிட்டு இருப்பேன். அதனால இமெயில் எழுதினீங்கன்னா உங்க பாட்டு புத்தகத்தில் இருக்குது, கொடுத்த நோட்டீஸ்ல இருக்குது, இல்லை என்றால் இங்க இருக்க volunteer@gemsbihar.org. I am willing to answer any question regarding the meeting here. இங்க இருக்கிற கூட்டங்களை குறித்து தெளிவான காரியத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் எழுப்பின அனைத்து கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்வதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். நன்றி கவனிங்க. இரண்டாவது இவர்கள் செய்கிற காரியம் என்ன? 16வது வசனத்தை வாசிக்கலாம். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும், இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும், முறையிடுகிறவர்களும், எல்லாவற்றையும் நான் சொல்ல போவதில்லை, முறையிடுகளும், தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார். இரண்டாவது காரியம், தங்களுடைய இச்சையின்படி நடப்பார்கள். ஆனா அதுக்கு ஒரு கலர் மட்டும் கொடுத்துருவான். என்ன கொடுத்துருவான்? ஆரோன் ஜனங்களை வழி நடத்துவதற்காக மோசையால நியமிக்க விட்டு விட்டு போய்விட்டான். மோசை மலைக்கு 40 நாளான மோசையை பார்க்க முடியவில்லை என்று ஜனங்கள் தத்தளிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு சத்தம் எழுப்பி, எங்களுக்கு முன் செல்கிற தெய்வங்களை உண்டாக்குவீர்களாக. பார்த்தான் ஆரோன், இதெல்லாம் வணங்கா கழுத்துல ஜனம், கையில கிடக்கிறது கால கிடக்கிறது கலட்டி குடுன்னு சொல்லி அதுல ஒரு கண்ணுக்குட்டி உண்டாக்கி. ஆனா இப்ப மோசை வந்தா உதைப்பான்னு தெரிஞ்சு, ஹலோ மோசை வந்தா உதைப்பான்னு சொல்லி என்ட்ரன்ஸ்ல ஒரு போர்டு, கத்தருக்கு பண்டிகை. உள்ள கண்ணு குட்டி, ஆனா வெளியே என்ன போடு சொல்லுங்க. பக்கத்துல கொஞ்சம் வெளியே போட பார்த்து ஏமாந்துடாத. சொல்லுங்க 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 சொல்லுங்க.
ஆமா ஆமா இப்ப சல்ல நல்ல குளிக்கி சொல்லுங்க ஐயா கடைசி நாள் கொஞ்சம் குலுங்கிதான் போகட்டுமே அசைஞ்சு போகணும் குலுங்கி போகட்டும் வெளியே கத்தருக்கு பண்டிகைன்னு போடு ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடக்குது தங்க கண்ணு கட்டி ஆமா இவர்கள் என்ன செய்வார்கள் அவனை வந்து மோசே கேட்கிறான் பகைவர்களுக்குள்ளே தேவ ஜனத்தை அவமானப்படுத்தி விட்டாயே அவன் என்ன சொன்னான் தெரியுமா இது பொல்லாத ஜனம்னு தெரியும் அவங்க கொடுத்த தங்கத்தை தீல போட்டே கண்ணுக்குட்டி தானா வந்துச்சு இப்ப இங்க கல்யாணம் கட்டாம இருக்கிற யாராவது இருந்தா நீ கண்ணை மூடுனா உன் அத்தை மகன் நிச்சயமா வந்துதான் போவா ஏன்னா உனக்கு அத்தை மக மேல இடிச்சுக்கிட்டே தான் இருக்குது கொடுக்க மாட்டேங்கிறான மாமா நான் எஸ்எஸ்எல்சியே படித்தாண்டல அவ்வளோ எம்ஏ படிச்சுட்டா அதனால நீ கண்ணை மூடுனா நீ கண்ண மூடி ஜபிச்சா அவ வந்து உங்களையே திருமணம் செய்வேன் தீர்க்க தரிசனம் சொல்லலாம் நீ ஒண்ண வச்சுக்கிட்டு என்னத்தையாவது யோசித்துக்கிட்டு இருந்தா அப்படியே நடக்கும் அப்படியே நடக்கும் அவர்கள் எல்லாம் போட்ட திட்டங்கள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்தது என்று சொன்னாலும் நான் உங்களுக்கு தைரியமாக சொல்லுகிறேன் அவைகள் எல்லாம் அவர்களுடைய இச்சையிலிருந்து உண்டானவைகள் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை பார்க்க கூடாத கண்கள் நமக்கு மாறிவிட்டபடியால தேவன் சொல்லிட்டார் என்ன பிரதர் செய்யறது என்று கேட்கிறீர்கள் இல்லை அவர்கள் தங்களுடைய இச்சையின்படி செய்கிறவர்கள் தங்களுடைய ஆசை இச்சைனா லஸ்ட்னு சொன்னா ஆசைன்படி தங்களுக்கு ஒரு ஆசை உண்டு இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படி இருந்தா நல்லா இருக்கும் ஏன்னா நீங்க எல்லாம் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போறதில்ல நான் பல தடவைகள் போயிட்டு வந்தாள் வெளிநாட்டுல இருக்கிற மாடல் தானே இங்க பாக்குறேன் வெளிநாட்டுல நடக்கிற காரியத்தை தானே இங்க பாக்குறேன் அதனால இவங்க எல்லாம் போட்டோ காப்பி தான் ஒரிஜினல் அல்ல எல்லாம் போட்டோ காப்பி தங்களுக்கு தாங்களே காரியங்களை செய்வதற்கு இச்சையினாலே தங்களுடைய ஆசையினாலே தூண்டிவிடப்பட்டவர்கள் அடுத்தாற்போல் வாசிக்கலாம் இவருடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும் இருமாப்பானவைகளை பேசும் தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார் ஆமா ஆமா அக்கா அண்ணே பிள்ளை என் உடன்பிறப்பு ரத்தத்தின் ரத்தமே அப்படின்னு சொன்னா பின்னால அவன் வேலை நடக்குதுன்னு அர்த்தம் அது அரசியல் நடந்தா பரவாயில்ல ஆனா ஆண்டவருடைய பணியிலையும் அப்படியே தர நடக்கிறது ஏன்னா தனக்கு லாபம் வேணா உனக்கு என்ன முகஸ்துதி வேணாலும் பண்ணுவான் ஆள் உயர மாலை இல்ல எமயமல உயர மாலையே போடுவான் அம்மா ஏமாந்து போவாதீங்க பக்கத்துல இருக்கும் சொல்லுங்க ஏமாந்து போயிடாதீங்க யாராவது பட்டர் அடிச்சான்னா ஏமாந்து போயிடாதீங்க என்னை ஒரு சகோதரன் சந்தித்தார் பாம்பேயில அவர் சொன்னார் பெரிய ஒரு ஊழியக்கார் என் தலையில கை வச்சு உங்க வியாபாரத்துல தேனும் பாலும் ஓடுறது பிரதர் அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னாரு நான் சொன்னேன் சொன்னார் கத்தர் சொல்லியிருந்தா நான் நடக்கத்தான ஜீவம் வாங்க பிரதர் நான் ஒரு லேத் மிஷின் வச்சு ஓட்டிக்கிட்டேன் அது ஒரு நாள் வெடிச்சதுல உள்ள இருக்கிற மொபைல் ஆயில் தான் ஓடுச்சு தேனும் ஓடல பாலும் ஓடல நான் சொன்னேன் அவர்கிட்ட போய் கேட்டீங்களா ஆமா அவர்கிட்ட போய் கேட்ட போது அவர் சொன்னாரு நான் பார்த்த தரிசனம் அது எனக்கு தேன் போல தெரிஞ்சது ஆனா மொபைல்னு தெரியாம போச்சுது என்ன அநியாயம் நடக்குது பாருங்க கனடாவுக்கு போயிருந்தேன் டொரோண்டாவில உங்க ஊர்ல பெரிய தீர்க்க தரிசிகள்லாம் என்ன செய்யறாங்கன்னு வெளியே போனாதான் தெரியும் அங்க போயிருக்கும் போது அங்க ஒருவர் சொன்னார் கையை வச்சு சொன்னாராம் இன்றைய தொழிலாளி நாளைக்கு முதலாளி உடனே மனைவி சொன்னா அத்தான் நீங்க எத்தனை நாள் தொழிலாளியா இருப்பீர்கள் பிட்சா கடையில் அவர் வேலை செய்துட்டு இருந்தாரு இந்த ஆளு அவருடைய தீர்க்க தரிசனம் மனைவியினுடைய தூபம் ரெண்டையும் சேர்த்து பேங்குக்கு லோன் போட்டு ஒரு பிட்சா கார்னர் ஆரம்பிச்சாரு இன்னைக்கு கார்னர்ல நிக்கிறார் வெளியே வீட்டுக்கு வந்து ஜபம் பண்ணிட்டு போக எதுக்கு நாளைக்கு வீடு ஏலம் போகுது பிரதர் நீங்க கால் வச்சாவா இல்ல அது நிக்குமான்னு எதுக்கு இந்த நிலைமைக்கு வந்துட்டீரு ஒருத்தர் வந்து தலையில கை வச்சு இன்றைய தொழிலாளி நாளைக்கு முதலாளின்னு சொன்னான் கேட்டேன் அப்ப நான் கேட்டேன் அவருக்கு என்ன கொடுத்தீங்கன்னு பெரிய காணிக்கையா கொடுத்தேன் பிரதர் அதுதானே வந்தது வம்ப உனக்கு தனக்கு லாபம் வருவதற்கு உனக்கு முகஸ்துதி செய்வார்கள்
இதெல்லாம் அடையாளங்கள் ஐயா, இதெல்லாம் அடையாளங்கள், இதெல்லாம் தேவ ஜனத்திற்கு தேவன் முன்னதாகவே எழுதி கொடுத்திருந்தோம். இதை பயிர்க்காம வெறும் டிவியை பார்த்துட்டு அதிலே மகிழ்ந்துட்டு போயிடுறீங்களே வேலைக்கு, அதனால வந்தவன. இதை வாசித்தீங்கன்னா தெரியும், ஆண்டவன் உனக்கு அடையாளம் காட்டி கொடுத்திருக்கிறான். யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு அடையாளம் காட்டிக்கொள்கிறான். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, அடையாளம் கண்டுகொள், அப்பந்தான் போராட முடியும், அப்பந்தான் பாதுகாப்பா இருக்க முடியும், அப்பந்தான் தேவ சித்தத்தை செய்ய முடியும். ஆமா, இந்த ஆட்களை அடையாளம் கண்டுகொள்கிறது எளிது தானே. கோராகின் வழி என்று சொல்லப்பட்டது என்னையா என்று சொன்னால், அங்க நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். இப்ப காட்டி கொடுக்கிறேன், திருப்புங்கள் என்னோடு கூட சேர்ந்து. எண்ணாகமம் 16வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய, லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இச்சையாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள, நன்றாய் கவனிங்கள், ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய, எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும், தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு, ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில், இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும், சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும், சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட, பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி, மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. கவனிங்க, இந்த வசனத்தெல்லாம் நீங்க எவ்வளவு புரிந்து கொண்டீர்களோ எனக்கு தெரியாது, நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். ஆண்டவர் 12 கோத்திரத்தையும் எகிப்திலிருந்து தனக்கு ஆசாரிய ஊழியம் செய்வதற்காகவே பிரித்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? எகிப்திலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட ஜனம், யாத்திராகமம் 19வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தின் அடிப்படையிலே, 5வது வசனத்தின் அடிப்படையிலே பரிசுத்த ஜாதியாய் ஆண்டவருடைய ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்கு 12 கோத்திரத்தையும் அழைத்தார். ஆனால் அவர்களோ தங்களுக்கு முன் செல்லும் கன்று குட்டிகளை உண்டாக்கி விட்டபடியினாலே மோசே எழுந்து நின்று கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார் என்று சொன்ன போது 11 கோத்திரம் அதற்கு பதிலளிக்கவில்லை, ஒரே ஒரு கோத்திரமாகிய லேவி கோத்திரம் மாத்திரம் பதிலளித்தது. ஆகையினால் லேவி கோத்திரம் தனக்கு வைராக்கியம் பாராட்டினால் தேவன் லேவி கோத்திரத்தை ஆசாரிய ஊழியத்திற்கு வேறு பிரித்தார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த கோராகுக்கு கலாட்டா பண்ணணும், இந்த கோராகுக்கு எதையாயினும் சொல்லணுங்கிறதுக்காக என்ன செய்தார், ரூபன் கோத்திரத்தாரை உள்ளுக்கை எழுத்தான், அவனுக்கு கொஞ்சம் பேர் இருக்கிற ஆட்களை உள்ளே கிழித்தான். தன்னை ஆண்டவர் கூடாரத்தை தூக்குகிறவனாகத்தானே வைத்திருக்கிறார், என்னை ஆசாரியனாக பெரிய பிரதான ஆசாரியனாக மாற்றுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் மாற்றியிருக்கிறார் என்பதை உணர்ந்தவனாக, பதவி பித்து கொடுத்தவனாக, ஆண்டவர் தெரிந்து கொள்ளாத, ஆண்டவர் வேறு பிரிக்காத, ஆண்டவர் ஒதுக்கி வைத்திருந்த ரூபன் கோத்திரத்தாரை சேர்த்துக்கொண்டு எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் என்று சொல்லி முழக்கமிடுகிறான். என்ன அர்த்தம்? God's standard of holiness அவனுக்கு தேவையில்லை, அவனுடைய காரியத்துக்காக God's standard சொல்லுவான். ஆண்டவர் பரிசுத்தத்திற்கென்று ஒரு கட்டாய காரியத்தை வைத்திருந்தார், ஆனா அவன் தனக்கு பிரயோஜனமாக தனக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு பரிசுத்தத்தை கொண்டு வந்து எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் என்று சொல்லுவான். தேவஜனமே, இன்றைக்கும் அநேக காரியங்களில் நடக்கிறவைகள் இவைகள் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் வேறு பிரித்தவர்கள் என்பதன் பரிசுத்தத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பரிசுத்த ஜாதியே. அந்தகாரத்து நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாயும் பரிசுத்த ஜாதியாயும் ஆண்டவருக்கு இருக்கிறீர்கள். அதை நம்புகிற மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? Yes, God always choose people, those who practice holiness. ஆனா கூட்டம் சேர்க்கிறதுக்கு பரிசுத்தத்தை இழந்து தேவன் விலக்கி வச்சவனையும் கூட கூட்டிக்கிடுவான். ஏன்னா இவனுக்கு 250 பேர் வேணும், கலாட்டா பண்ணுவதற்கு ஒரு கூட்டம் வேணும் இல்லையா?
நான் அநேக உதாரணங்களை சொல்லி உங்கள் மனதை கெடுக்க விரும்பவில்லை. யார் பெயரையும் கெடுக்க விரும்பவில்லை. பரிசுத்தத்தில் தள்ளப்பட்டவன் ஆனா இன்னைக்கு அவனும் பவனி வருவான். அதெல்லாம் ஆண்டவர் பரிசுத்தமாக்கிட்டார். எல்லாரும் ஒண்ணு போலதான். ஆயிரம் தடவை என் வேதம் சொல்கிறது, பரிசுத்த குலைச்சலாக்கும் எதுவும் திருப்புள்ளது எதுவும் பரலோகத்தை சுதந்திரிப்பதில்லை. பரிசுத்த குலைச்சலை ஆண்டவர் மாற்றுகிறார். நீ ஒருவேளை இன்னைக்கு பரிசுத்த குலைச்சலாகி நீ கட்டி போயிருப்பாய் என்றால் நீ ஓடிவிட வேண்டாம். என்னை உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நானே என்று சொல்கிறார். அவரிடத்தில் நீ வந்து நீ சொன்னால் அவர் சொல்லுவார், குறைவுள்ளோனான கூட கவனிங்க இயேசுவிடத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் என்று சொல்லுகிற ஒரு பெச்சார பெண்ணை கொண்டு வந்து தள்ளுகிறார்கள். அவருடைய சன்னிதானத்தில் கொண்டு தள்ளுகிறார்கள். அவருடைய பிரசன்னத்தில் கொண்டு வந்து தள்ளுகிறார்கள். நடந்தது என்ன தெரியுமா? எல்லாரும் கல்லை எடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்ற சம்பவம் உங்களுக்கு தெரியும். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி இவர்கள் கல்லெறியப்பட வேண்டும் என்று. ஆனால் ஆண்டவர் கீழே எழுதும் போது அங்கு வேதம் சொல்கிறது, ஒருவரும் அங்கு இல்லை. உன்னை குற்றப்படுத்தி, உன்னை வேதனைக்குள்ளாக்கி, உன்னை மரணத்துக்கு தள்ளுகிற காரியங்கள் உன்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறதோ, உன்னை அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று பதறுகிற நிலைக்கு நீ தள்ளப்பட்டிருக்கிறாயோ, நீ மாத்திரம் இயேசுவின் பிரசன்னத்திற்குள் வந்துவிட்டால் உன்னை பகைக்கிறவர்களும் உன்னை எதிர்க்கிறவர்களும் உன்னை குற்றம் சாட்டுகிறவர்களும் காற்றாய் பறந்து விடுவார்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் மேன்மைப்படுத்தலாமா? என் வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை வாசிக்கலாம். இட் இன்ட்ரெஸ்டிங் வேர்ட். நீங்க இப்படி எல்லாம் பைபிள் படிக்கிறீங்களா என்னன்னு தெரியல. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் நன்றாக கவனிங்கள். 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அதை கேட்டு மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு, தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு, பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். என்னையா இது வசனத்தை வாசிங்களா? பரிசுத்தாவியானவர் தப்பு போடாதவர். இயேசு தனித்திருந்தார். அப்ப இங்க இருக்கிற எத்தனை பேரு? எத்தனை பேர் சொல்லுங்க? ரெண்டு பேர். இயேசு அந்த ஸ்திரீ, நானும் வெஸ்லி. வாங்க, நானும் வெஸ்லியும் இங்க நிக்கிறோம். அங்க வசனம் சொல்லியிருக்கு, ஸ்திரீ நடுவே நின்றார். நடுவே நின்றார்னா அது நீ நடுவில், நானும் இவர் தானே நிக்கிறோம். வெஸ்லி நடுவே நின்றார். எங்க நடுவே நிக்கிறாரு? நீ மாத்திரம் இயேசுக்குள்ள வந்துட்டா
நீ நடுவுல நிக்கிற ஆளையா, உன்னை கல்லறிய நினைத்து உன்னை கொன்று போடுகிற, உன்னை எதிர்க்கிற, உன்னை பயமுறுத்துகிற, உன்னுடைய எதிர்காலத்தை உனக்கு கேவலமாக்கி விடுகிற அந்த காரியத்திலிருந்து இயேசுவின் பிரசன்னத்துல வந்து நீ விழுந்து கிடந்தால், ஒருவேளை மற்றவங்க தான் தள்ளி விட்டுருக்கலாம் பரவாயில்ல, வந்துட்டீனா உன்னை எதிர்க்கிறதுக்கு ஒரு சக்திக்கும் இடம் இல்லை, நீ நடுவே நிற்கிறவராக மாறிவிடுவார். கரங்களை தட்டி ஆண்டவரை பயன்படுத்தலாம். தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், இந்த கூட்டத்தில் அநேகர் குற்ற உணர்வினாலே தாக்கப்பட்டவர்களாக, அநேகரால் குற்றப்படுத்தப்பட்டவர்களாக, நீ அடுத்த நிமிடம் என்ன நினைக்கும் என்ன நடக்கும் என்று தெரியாதவனாக தெரியாதவளாக நின்று கொண்டிருக்கிறாய். நான் உனக்கு சொல்லுகிறேன், இயேசுவின் பிரசன்னத்துக்குள்ளே வந்துவிடு. அது உன்னை விரோதிக்கிற, உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து உன்னை இயேசுவோடு இணைத்து விடும். அவரும் சொல்லுவார், இனி பாவம் செய்யாதே, நானும் உன்னை தீர்க்கிறதில்லை என்று சொல்கிற நல்ல ஆண்டவர் உண்டு. நல்லா கவனிங்கள், நல்லா கவனிங்கள், தள்ளப்பட்ட மனிதர்களை சேர்த்துக் கொள்கிறது தான் என் ஆண்டவர். பரிசுத்தத்திலே விழுந்து போன மனிதனாய் இருக்கலாம் பரவாயில்லை, பட் if you are willing to repent and confess, நீ மனம் திரும்பி ஒத்துக்கொள்ளும் போது என் ஆண்டவர் மன்னிப்பதில் தயபுரித்து இருக்கிறார். பக்கத்தில் இருக்கவங்களை சொல்லுங்க, நீங்க குற்ற உணர்வுகளை இருக்க வேண்டாம், மன்னிக்கிறதுக்கு தயபுரித்து இருக்கிற ஆண்டவர் எப்போதும் கூட இருக்கிறார். ஹலலூயா, 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 ஹலலூயா. கல்லும் புதரும் காடு மலையும் அலைந்து திரிந்தாலும் கூட தேடி திரிகிற ஆண்டவர் என்னை தேடி திரிந்து அடிக்கிறவர்ல, தூக்கி தோளிலே சுமக்கிறவர் ஐயா. நன்றாய் கவனிங்கள், இப்படி தன்னை பரிசுத்தப்படுத்தப்பட்டவன் என்று கோராகு சொன்னதற்கு காரணம், அவன் தான் ஆசாரிய பட்டத்தை தேடினான் என்று அந்த எண்ணாகம் 16வது அதிகாரம் தெரிகிறது சொல்லுகிறது. இதுதான் கோராகின் வழி, இன்னமும் உண்டு, நேரமில்லை. ஆனால் வேதத்தை எழுதின அந்த யூதா ஆண்டவரின் ஜனங்களுக்கு போதிப்பதற்கு சொல்லுவதற்கு சொன்ன அந்த யூதா ஒரு காரியத்தை சொல்லாமல் இருக்கவில்லை. அங்கு என்ன சொல்லுகிறார் வாசிக்கலாம். யூதா எழுதின நிருபத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள், 14வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் வாசிக்கலாம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இவர்களை குறித்து, இதோ இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கு, எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும், அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த, அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும், சகல அவபக்தியான கிரியையின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய், தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின, அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும், கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதற்கும், அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட, ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஏனோக்கு என்கிற தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஆதாமுக்கு பின் 7வது தலைமுறையிலே பிறந்தவன். அவன் ஆண்டவருடைய ரெண்டு நியாய தீர்ப்பை அழகாக சொல்கிறான். He is talking about two judgments. One for the people inside, one for the people outside. இயேசுவுக்கு விரோதமாக பேசினவர்களுக்கு உண்டு, இயேசுவு பேரை வைத்துக் கொண்டு அவபக்தியாய், அவபக்தியாய், அவபக்தியாய் மற்றவர்களை நடத்தினவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு சொல்கிறான். ஆகினால் தான் சொல்கிற வார்த்தை எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிற ஆண்டவர் வருகிறார். சகோதரா, சகோதரியே, வேதம் சொல்கிறது, இதை எழுதுகிற பேதுரு, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டுக்குள் துவங்கும் காலம் என்றுதான் பேதுரு அதை எழுதுகிறார். இதைத்தான் ஏனோக்கு அங்கு எழுதுகிறான். இயேசு வருகிறான். அவர் முதலாவது அவபக்தி, அவபக்தி என்று சொன்ன வார்த்தைக்கு சரியான டிரான்ஸ்லேஷன் வேர்ட்லினஸ், வேர்ட்லினஸ், அதாவது உலகத்தை சார்ந்து, உலகத்தை திருப்திப்படுத்தி, உலகத்தின் போக்கை தனதாக்கிக் கொண்டவர்களுக்கு வேதம் காட்டுகிற பெயர் அவபக்தி. நன்றா கவனிங்கள், அவபக்தி அப்படின்னா பக்தி இல்லாமல் இருந்தல்ல, பக்தியை காட்டுவார்கள், உலகத்தின் வழியிலே காட்டுவார்கள். இதனை புரிந்து கொள்வதற்குத்தான் யூதா ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறான்.
வாசிக்கலாம். மறுபடியும் யூதாவின் புத்தகத்தில் அவர்களை குறித்து எழுதின ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். நான்காவது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை, நன்றாக கவனிங்க, நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி, இவர்கள் செய்த பெரிய பாவம் என்ன, நீங்களும் நானும் செய்யக்கூடிய பாவம் என்ன, இயேசு என்னுடைய பாவத்தை மன்னித்தார், கழுவினார், கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தானே, உன்னோடு பேசுகிறேன் இப்பொழுது, ரட்சிக்கப்படாதவர்களிடத்தில் அல்ல, தேவனுடைய கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவரோடு கூட பேசுகிறேன். அந்த கிருபையினாலே நீ ரட்சிக்கப்படுகிறாய். ஆனால் அந்த கிருபையை தேவன் எதற்கு தருகிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. எதற்கு தருகிறார் கிருபையை? Why God gives me grace? ஐயா, நான் நிர்மூலமாக இருக்கிறதுடைய கிருபை என்று புலம்பலிலே எரேமியா சொல்லுகிறானே, அதற்கு அந்த கிருபைக்கு என்ன அர்த்தம்? அந்த கிருபை உனக்கு எதற்கு கொடுக்கப்படுகிறது? இதை விருதாவாக மாற்ற முடியும், நீ உனக்கு சாதகமாக புரட்ட முடியும். அதைத்தான் இவர்கள் செய்யவில்லை என்று எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம், தீத்துவுக்கு பவுல் எழுதின நிருபம் 2 அதிகாரம் 11-12-13 வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும், நன்றாய் கவனியுங்கள், எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது, ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. ஆமா, பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு கிருபை ஆண்டவர் தந்திருக்காரு, ஏராளமா தந்திருக்காரு, ஒவ்வொரு நாளும் தர்றாரு, வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள தூரமாய் உங்களுக்கு கிருபை தர்றாரு. எதுக்கு கேளுங்க, என்ன சொன்னாங்க? அநேகர் இது கிருபை வேண்டுனாதா, கிருபை வேண்டுனாதா பாட்டு பாடுவான், எதுக்கு வேணும்னா தெரியாது. ஆமா 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 ஆமா, கிருபை கொடுத்தாருனா எதுக்கு ஐயா? பவுல் எழுதுகிறார், என்ன எதுக்கு கொடுத்தாரு? வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் என்னதான், அதை ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு, தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை வெறுக்கத்தக்கதாக கிருபை கொடுக்க. இப்ப சொல்லுங்க, நல்ல கையப்பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார்னா முதல்ல கொடுத்ததுக்கு காரணம் நீங்க உலகத்துக்கு மேல இருக்க பற்றையும் தேவன் பேரில் வைக்கிற நேசத்தை வெறுக்கிறதுக்கு தான் கிருபை கொடுத்திருக்காரு. அன்காலினஸ், தேவன் வெறுக்கிறவைகளை நானும் வெறுக்கத்தக்கதாக, அருவறுப்பு தேவன் சொல்றத நானும் வெறுக்கணும், அதுக்கு தான் கிருபை. அளவில்லாத கிருபை, வானத்துக்குள்ள அளவுக்கு கிருபை. அது கொடுத்தது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தை வாசிங்க. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும், அல்லேலூயா, மகிமையின் பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. இப்ப மறுபடி சொல்லுங்க, கிருபை கொடுக்கப்பட்டது வெறுக்கிறதுக்கு மாத்திரமல்ல, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. பக்கத்துல நல்ல மாப்பிள்ள எப்ப வருவாரு? மணவாளம் சொன்னா நல்லா இல்ல, அல்லேலூயா. மாப்பிள்ள எப்ப வருவாரு? வேசியும் எதிர்பார்ப்பாள். வேசி யாரை எதிர்பார்ப்பாள்? ஹலோ, வேசி யாரை எதிர்பார்ப்பாள்? வாடிக்கையாளன் எப்படி வருவான்? ஆனா பெஞ்சாதி யாரை எதிர்பார்ப்பா? மாப்பிள்ளை எப்ப வருவாரு? வேதம் சொல்லுகிறது ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி ஆல்ரெடி நிச்சயதாமல் ஆயிடுச்சு. நிச்சயதாமல் ஆனாலே வேதம் சொல்கிறது மனைவி தான். மரியாளுக்கு நிச்சயதாமல் ஆன போது என்ன சொன்னாங்க தெரியுமா? மரியாளாகிய மனைவியை
உனக்கு நியமிக்கப்பட்ட மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது. நிச்சயதாக ஆயிட்டாலே ஆண்டவர் அதுக்கு பேர் சொல்றது மனைவி. பக்கத்தில் வச்சுங்க, நீங்க ஆண்டவருக்கு மனைவி தானா? அவர் வரதான் எதிர்பார்க்கிறீங்களா இல்ல வாடிக்கையாளருக்கா? நம்ம எதிர்பார்க்கிறதா? அகஸ்டின் ஜபக்குமார் எப்போ வருவார்? தீர்க்க தரிசனம் சொல்கிறவர் எப்படி வருவார்? பேர் கூப்பிடுவர் எப்படி வருவார்? அந்த மாயாஜாலம் காட்டுகிறவர் எப்போ வருவார்? கீழே உளத்தழுகிறவர் எப்போ வருவார்? இதெல்லாம் வாடிக்கையாளர்கள். இது வாடிக்கையாளர் தான் அப்படி எதிர்பார்ப்பா. நமக்கு இயேசு எப்போ வருவார்? ஒவ்வொரு நாளும் கிருபை புதுசா கிடைக்கணும். புதிய எதிர்பார்ப்பு, இன்னைக்கு வந்துட மாட்டாரா, இன்னைக்கு வந்துட மாட்டாரா, இன்னைக்கு வந்துட மாட்டாரா. அதுதான் ஐயா கிருபை செய்கிறது. இந்த கிருபையை தான் புரட்டிட்டாங்க. அதனாலதான் ஏன் நோக்கி சொல்றான், அவபக்தி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நியாயம் தீர்ப்பு கொடுக்கறதுக்கும் என்னை மாற்ற விரும்புகிற அந்த ஆண்டவர் பரிசுத்தாவினால் என்னை நிரப்பி, என்னை பரிசுத்தப்படுத்தி, என்னை மாயையிலிருந்து விலக்கி, தேவ பக்தியாய் நடக்க, அவபக்தியை தள்ள எனக்கு கற்று தருகிறார். அல்லேலூயா. அப்ப சபை என்னது? மனமாட்டி ஆயத்தப்படுத்தி அவருக்கு கொண்டு சேர்க்கிறதுக்கு தான் சபை ஆண்டவர் வச்சிருக்கிறார். சபை இல்லாம வாழ்ந்தா நீ ஆயத்தப்பட முடியாது. அம்மா வீடு எதுக்கு தெரியுமா? சபைக்கு பேர் அம்மா வீடு. ஃபாதர் சில நேரம் தப்பு தப்பா பாடிடுறாரு. அம்மா வீடு சபைதான், அப்பா வீடு அங்க இருக்கு. பரலோகம் தாயகம் அல்ல, தகப்பன் வீடு. நல்லா கவனிங்க, அம்மா வீடு சபைதான். அம்மா சொல்லி கொடுப்பாங்க, டீ அங்க போனீங்கன்னா அவர் அது விரும்புவார். டி ரசம் வைக்கிறதுக்கு இவ்வளவுதான் புளி போடணும், டி மீன் குழம்பு எப்படி வைக்கணும், ரசம் எப்படி வைக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஏன் சொல்லி கொடுக்குறாங்கன்னா போறவன் திட்டுவான், உங்க அம்மா என்னடி செஞ்சாங்க அப்படின்னு. அவன் திட்டக்கூடாதுங்கிறதுக்காகவாது, ரசம் கூட வைக்க தெரியாதவளை கட்டி மாரடிக்கிறேன், நானே ரசம் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவான். அல்லேலூயா. திருமணமான ஒரு சகோதரனை சந்திச்சேன், தம்பி எப்படி பாருக்கு திருமண வாழ்க்கை, அண்ணன் ஏதேன் தோட்டத்தை போல இருக்குனாரு. நான் சொன்னேன், ஓகோ அப்படி ஏதேன் தோட்டம்ல? ஆமா அண்ணன், அதை சாப்பிடுகிற நாளில் சாகவே சாவாயின்னு ஆண்டவர் சொன்னார். என் மனைவி பண்ணதை சாப்பிடுற நாள் செத்தேன், அதனால ஏதேன் தோட்டத்துல இருக்கிறது போல பயத்தோடும் அடுக்கத்தோடும் இருக்கிறேன். அப்படி ஒண்ணு நடந்துட கூடாதுங்கிறதுக்காகவே தாய் வீட்டுல சொல்லி கொடுப்பாங்க, ரசம் எப்படி வைக்கிறது, புளிக்குளம் எப்படி வைக்கிறதுன்னு. அதைத்தான் தபை செய்யணும். ஆனா இப்ப சபை வேற எதை செய்துகிட்டு, ஹலோ preparing people to meet him. That is why grace. அநேகருடைய தோத்திரத்தினால கிருபை பெருகுமா? பெருக பெருக ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட சபை உருவாகும். இதை சொன்ன பிறகுதான் அங்க யூதா ஒரு பெரிய காரியத்தை சொல்றான். என்ன சொல்றான் வாசிக்கலாம், நீங்களோ பிரியமானவர்களே, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல். மறுபடி மறுபடி அழுத்தி சொல்லப்படுகிற காரியம் பரிசுத்தம். Even faith must be holy. Faith னு வச்சுக்கிட்டு என்னமா மாயாஜாலம் பண்றதுக்கு இல்ல. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் சொல்லிட்டு அன்னைக்கு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாரு. faith வச்சுக்கிட்டு நானும் ஏதோ சொல்லிக் கொடுக்க போறாருன்னு சொன்னா, அவர் சொல்றார் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ரிலையன்ஸ் கம்பெனிக்கார அம்பானிய அம்பானிய ஜெயிக்கிறதுக்கு தான் உனக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார். எப்பா அம்பானிய ஜெயிக்கிறதுக்கா நமக்கு விசுவாசம்? அதுக்கு பேரு இவங்க விசுவாசம், பரிசுத்த விசுவாசம் அல்ல. வாசிக்கலாம், உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல், உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். காத்திருங்கள் அல்லாமலும், நல்லா கவனிங்கம்மா, நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து, நீங்கள் பகுத்து அறியத்தக்க அறிவுள்ளவர்களாய் இருந்து, சிலருக்கு இரக்கம் பாராட்டி, சிலருக்காயிலும் இரக்கம் பாராட்டி, சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு, சிலரையாயிலும் அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு, பயத்தோட ரட்சித்து,
பக்கத்துல இருக்கும்படி சொல்லுங்க. இயேசு வருகிறார். சிலரையாவது ரட்சிப்புகளை நடத்துறதுக்கு அக்கினி இருக்கிற இடத்துல இருக்கிறவங்களை இழுத்து போடுறதுக்கு நீங்க பிரயாசப்படுங்க. தேவஜனமே, இந்த வசனத்துல இருந்து கடைசி வசனம் வரை ஏழு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்தாவிக்குள் ஜபம் பண்ணி அன்பிலே காத்துக்கொண்டு ஒரு சிலரையாயினும் ரட்சிக்கும்படி அக்னி என்று ரட்சிக்கும்படி பிரயாசப்பட்டு அதோடு நிற்காமல் அங்கே சொல்லி சிலருக்கு இரக்கம் மெர்சி, ஷோ மெர்சி அண்ட் கம்பாஷன், சிலருக்கு இரக்கத்தை காண்பித்து மாமிசத்தினால் ஏற்படுகிற அழுக்கை வெறுத்து என்று ஏழு காரியங்களை யூதா அங்கே சபைக்கு சொல்லுகிறான். அதுல ஒருவேளை அன்பில் நீங்கள் காத்துக்கொண்டிருப்பீர்கள், பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ண கற்றுக்கொண்டிருப்பீர்கள், உங்கள் பரிசுத்த விசுவாசத்தில் நிலை கொண்டிருப்பீர்கள், மாமிசத்தை இந்த கூட்டங்களுக்கு வந்த பின்பு வெறுத்து தள்ளி இந்த கரைபடாமல் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று சொல்வீர்கள். ஆனால் ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. மாம்ச கரையை நீக்குகிறவளுக்கு தேவன் தருகிற பரிசை காட்டி கொடுத்து விட்டு இந்த காரியத்துக்கு வர விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை பாருங்கள். ஆனாலும் ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர், தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. சர்தை சபை செத்த சபை. ஆண்டவரே சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கிற என்று பெயர் மற்றும் செத்து இருக்கிறாய், செத்த சபைக்குள்ளேயும் சில பேர் உண்டு. என்ன அவருடைய குவாலிஃபிகேஷன், என்ன அவருடைய விசேஷித்தம், தங்களுடைய வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத அவர்கள் சர்தையிலும் எனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார். கரங்களை தட்டி ஆண்டவர் பயப்படுத்தலாமா? நீ எந்த சபையில இருக்கிறது இல்ல. I'm not going to talk about which church you belong. உன் சபையில உயிரே இல்லாம இருக்கலாம், ஆனா பெரிய டாம் டீம் இருக்கும். செத்த சபையில தான் இருக்கியா, பரவாயில்ல, ஆனா உன் வஸ்திரத்தை பத்திரமா பாத்து சொல்லுங்க. பயன் செத்த சபையில தான் இருக்கிற, வேற வழி இல்ல. சில கேட்டார், உயிரோடு இருக்க சபை என்ன பிரதர்? சில கேக்குறாங்க, போன் பண்ணி கேக்குறாங்க, எந்த சபைக்கு போறது? நீங்க சொல்ற சபை ஒண்ணுமே காணுமே. நீ செத்த சபையில இருந்தாலும் சரி, பரவாயில்ல, நான் ஒண்ணு சொல்லி சொல்றேன். செத்த சரதை சபையில இருந்தாலும் சரி, வஸ்திரம் அசுசிப்படாம காத்து. அப்படிப்பட்டவங்க யாரோட நடப்பாங்க? அத நம்புறவங்க மாத்திரம் ஒரு பெரிய அல்லேலூயா. செத்து போயின சபையா இருந்தாலும் கேட்டு பெற்றுக்கொண்ட சபைதான், கேட்டு பெற்றுக்கொண்ட சபை, ஆனா அதை மறந்துட்டான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் வஸ்திரம் கரப்படக்கூடாது. அப்படி மாற்றிருந்தனா நீ பாக்கியவான், நீ பாக்கியவான், என் ஆண்டவரோடு கூட நடத்துவதற்கு தகுதி பெற்றவன். அல்லேலூயா. ஆனா அதோடு கூட அதை நிறுத்தல யூதா. அக்கினியிலிருந்து சிலரையாயிலும் ரட்சிப்பதற்கு ஏனையா இந்த கத்து கத்துறேன், ஏனையா என் உயிர் போற அளவுக்கு கத்துறேன், எப்படியாயின் ஒரு சிலரையாயிலும் அக்கினியின்றி ரட்சித்துக் கொள்ளும்படியாக. எதுக்கு யா காடு மலையிலாம் நடக்கிறேன்? எதுக்கு யா பீகார்ல வாழ செல கூடாத நடங்கள்ல கூட வளர்க்கிறேன்? எதுக்கு தெரியுமா? எப்படியாவது சிலர் ரட்சிக்க மாட்டாங்க, எப்படியாவது சிலர் ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? பக்கத்துல இருக்க சொல்லுங்க, எப்படியாவது சிலரை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துருங்க. கேள்விப்படாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? உங்களுக்கு எத்தனையோ கூட்டம், ஆனா என் ஜனத்துக்கு இன்னும் அநேகருக்கு தெரியாதம்மா. என் ஜனத்துக்கு இன்னும் அநேகருக்கு ஏசுன்னா தெரியாது. என் ஜனத்துல இன்னும் அநேகருக்கு இயேசுவின் பேரே தெரியாது. சத்தீஸ்கர் சொல்கிற அந்த மாநிலத்துல கூட்டம் நடத்த போயிருக்கும் போது ஒரு ஏழு அம்மா என் கைய மாறி மாறி யுத்தன்றாங்க. நான் கேட்டேன், என்ன ஐயா டாக்டர் எனக்கு இந்த வருஷம் தான் கடைசி வருஷம் சொன்னாரு, என் இருதயம் சுருங்கி போச்சான், சரியா வேலை செய்ய மாட்டேங்க, இன்னும் ஆறு மாசம் இல்லைன்னா அஞ்சு மாசம் தான் உயிரோடு இருப்பேன்னு டாக்டர் சொன்னாரு. எனக்கு இயேசுன்னு தெரியாம இருந்தது ஐயா, எனக்கு நீங்க சுகத்துக்கு ஜெபிக்க வேண்டாம், நேத்து சொன்னீங்களே அந்த இயேசு அவர் வந்துட்டாரு ஐயா, இன்னைக்கும் செத்தாலும் பரவாயில்ல, நான் பரலோகம் போயிரும் ஐயா.
அவங்க சொல்லிட்டு என் கைய மாறி மாறி முத்தமிடுறாங்க. நான் அவங்களை பார்த்து கேட்டேன், பாட்டிமா உங்களுக்கு எத்தனை வயசுன்னு. 80 தாண்டி இருக்கும், ஏன்னா எங்க அம்மா அப்பா எழுதி வைக்கல, 80 தாண்டி இருக்கும். ஆனா அவங்க சொல்லிட்டு சிரிச்சாங்க, நான் பரலோகம் போறேன்னு. நான் அழுவேன். 80 வயசு தாண்ட பிறகு முதல் முறையா இயேசுவ இந்திய மண்ணிலையும் இந்த ஓரத்துல கடந்து தூத்துக்குடியில இருந்த எண்ணியை தூக்கி கொண்டு அங்க போய் சொன்ன பிறகு தானே அவங்களுக்கு இயேசுவ தெரியணும். சகோதரா சகோதரி, நீ நானும் எப்படி சும்மா இருக்க முடியும்? இந்த சென்ன பட்டணத்தில் இருக்கிற கோடி கோடி மக்களுக்கும், இந்த தேசத்தில் இருக்கிற கோடி கோடி மக்களுக்கும் நீயும் நானும் பொறுப்பாடி மணவாளன் வருகிறான். அதுக்கு முன்னால சிலரையாயிலும் சிலரையாயிலும் ரட்சிக்கும்படி, அக்கினியில் நின்று ரட்சிக்கும்படி, வலுவாதபடி காக்கிறவுடைய கையில் அவங்களை கொடுத்து விடும்படி, உன்னையும் உன் நேரத்தையும் உன் செல்வங்களையும் உன் பிள்ளைகளையும் உன் தாளந்துகளையும் பெறமாட்டாயா? உங்களுக்கு ரொம்ப நாள் வட இந்தியாவில் இருக்க வேண்டாம், 2 வருஷத்துக்காவது வாங்க. டீச்சரா வாங்க பரவாயில்ல, நர்ஸா வாங்க பரவாயில்ல, டாக்டர் வாங்க பரவாயில்ல, ஐடிஐ தான் படிச்சிருக்கீங்களா வாங்க பரவாயில்ல. இல்லையா எனக்கு ஆண்டவரை சொல்லணும்னு சொல்றீங்களா சொல்லுங்க. நேற்று உங்க கையில உங்களுக்கு ஃபார்ம் கொடுத்துருவோம், எனக்கு எழுதுங்க. நாங்க உங்களை படிச்சு ஜெபம் பண்ணி தேவனை உங்களை எங்களோடு கூட இருக்கிறதுக்கு 2 வருஷமாலும் சொன்னார்னா, நான் உங்களை கூப்பிட்டு போய் சாப்பாடு கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் சுவிசேஷம் சொன்னான்னு சொன்னான், ஊழியம் செய்யணும்னு சொன்னா, படிச்சவங்க வாங்க, ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க எங்கிட்ட, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது எங்கிட்ட, மீடியா டிபார்ட்மெண்ட் இருக்கு எங்கிட்ட, பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு, எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லணுங்கிற வாஞ்சல் இருக்கிற நன்றாக படித்து தேறின கலைஞர்கள் என்னோடு கூட இருக்காங்க. அவங்களோடு கூட சேர்ந்து கொண்டு எதையாயிலும் கத்திருக்கு இந்த தேசத்துல சாதிக்கிறோம் சொல்றவங்க உங்களை நான் எழுப்பி விட போல, ஏன்னா அது முடியாது. எழுதுங்க எனக்கு, எப்படி ஆயிலும் சிலவற்றில் ரட்சித்து விடும்படி அவருடைய கடத்துக்கு